ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், உறவில் நீங்கள் கூடுதல் சுவாரஸ்யம் அடைவதற்கு இது மாதிரி செஞ்சா போதுமா? உறவு என்பது நெருக்கமான மற்றும் வாழ்க்கையின் மிகப்பெரிய இன்பங்களில் ஒன்றாகும். ஆனால் அது எந்த நேரத்திலும் சலிப்பானதாகிவிடும். எனவே எளிமையை பேணுவது எவ்வளவு முக்கியம் என்பது போல, உங்கள் உறவு வாழ்க்கையை உயர்த்துவதற்கான வெவ்வேறு மற்றும் ஆக்கப்பூர்வமான வழிகளை ஆராய்வது மிகவும் முக்கியமானது. ஒரு உறவில் நீங்கள் கூட்டாளருடன் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாலும், உங்கள் உறவு டிரைவ்கள் ஒரு பின்சீட்டை எடுக்கக்கூடிய ஒரு நேரம் எப்போதும் வரும். மேலும் ஹார்மோன்கள் அவற்றின் சேதத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். இது போன்ற சூழ்நிலைகளில் உங்களை மகிழ்விப்பது மட்டுமல்லாமல், உங்கள் கூட்டாளியின் வாழ்க்கையில் தீப்பொறியை பற்ற வைக்கும் ஆர்வத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும். உங்கள் காதல் உறவில் இத்தகைய தீவிரத்தை நீங்கள் எவ்வாறு அடைய முடியும் என்பதை கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவ, உங்கள் பாலியல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க சில நகைச்சுவையான வழிகள் பற்றி இக்கட்டுரையில் பார்க்கலாம். வெவ்வேறு உறவு நிலைகளுடன் பரிசோதனை, புதிய நிலைகளை முயற்சிப்பதன் மூலம் உங்கள் உறவு வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றுவது மிகவும் நகைச்சுவையான வழியாகும். சில ஒளிகள் உண்மையில் உங்கள் மனதை ஊதிவிடும், ஆனால் மிகுந்த மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். இது பாரம்பரிய உறவு நிலைகளை பின்பற்றுவதன் ஏகபோகத்தை அகற்றுவதோடு மட்டுமல்லாமல், உங்களுக்கும் உங்கள் கூட்டாளருக்கும் உற்சாகத்தின் மகிழ்ச்சியில் மேலும் ஈடுபட ஊக்கமளிக்கும். ஃபோர்த் ஃப்ளோவில் ஈடுபடுங்கள். உங்கள் உறவு வாழ்க்கையை உயர்த்துவதற்கான சிறந்த வழிகளில் ஃபோர்த் ஃப்ளோ ஒன்றாகும். இது நேரத்தை வீணடிப்பது போல் தோன்றலாம், ஆனால் உங்கள் உறவில் ஆர்வத்தை தீவிரப்படுத்த இது எவ்வளவு அழகாக செயல்படுகிறது என்பதை காலப்போக்கில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். முன்கூட்டியே தொடுவதையும் முத்தமிடுவதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை ஒரு உச்ச நிலையாக எடுத்துக்கொண்டு விஷயங்களை அவிழ்க்க காத்திருக்கலாம். ரோல் பிளேயிங் தந்திரத்தை செய்யாமல் பல முறை தம்பதியினர் ஒரே வழக்கமான உறவில் சலித்து மேலும் பலவற்றை விரும்புகிறார்கள். ரோல் பிளேயிங் பிரபலமான நுட்பத்தை நீங்கள் முயற்சிக்கலாம். நீங்களே விளையாடுவதற்கு பதிலாக நீங்கள் வேறொருவராக மாறி குறும்பு மற்றும் உற்சாகமான ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கலாம். நீங்கள் விரும்பும் எதையும் நீங்கள் கொண்டிருக்கலாம். இது உங்கள் இருவருக்கும் ஆராய நிறைய கதவுகளை திறக்கும். பொது வெளியில் நூல் விடுங்க. சில நேரங்களில் வழக்கத்திற்கு மாறானதாக இருப்பது உங்கள் பாலியல் வாழ்க்கைக்கு தேவையானது. எங்கள் சமூகத்தில் ஒரு நல்ல செய்கை என்று உணரப்படவில்லை என்றாலும், உங்கள் கூட்டாளர் புல்லாங்குழல் நூல்களை மக்கள் நிறைந்த ஒரு அறையில் அனுப்புவதன் மூலம் நிறைய நேர்மறையான ஹார்மோன்களை பற்ற வைக்கலாம் மற்றும் உங்களுக்காக விஷயங்களை மசாலா செய்யலாம். மிரர் உறவு விஷயங்களை சுவாரஸ்யமாக்கும் ஒரு கண்ணாடியின் முன் உறவு விளையாட்டுகளை செய்வதை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? இல்லை என்றால் நீங்கள் நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். இது விசித்திரமான மற்றும் வெறுக்கத்தக்க ஒன்றாக வெளிவந்தாலும், நீங்கள் அதை தொங்கவிட்டால் உங்கள் சொந்த உடல்களை மந்திரத்தை உருவாக்குவதை பார்ப்பதை விட சிற்றின்பம் எதுவும் இல்லை. பொம்மைகள் உங்கள் சிறந்த நண்பர்கள். இந்திய மக்கள் பெரும்பாலோருக்கு பொம்மைகள் மற்றும் அதிர்வுகளை பற்றி பேசுவதில் அசௌகரியம் இருக்கிறது. ஆனால் இந்த பொருள்கள் உண்மையிலேயே உங்கள் உறவு வலிமையையும் இயக்கிகளையும் மேம்படுத்த உதவும். நகைச்சுவையாகவும் விசித்திரமாகவும் தோன்றலாம். இதை உங்கள் கூட்டாளருடன் விவாதிப்பதில் தவறில்லை. அவர்களின் நலன்களையும் உங்களை தூண்டக்கூடியது பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா, நன்றி.